நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காஞ்சி மகா பெரியவாளை ஒரு மகானாக மட்டுமன்றி தங்களின் கண்கண்ட தெய்வமாகவே போற்றி துதித்த பக்தர்கள் ஏராளமானோர் உண்டு. அவர்களது வாழ்வில் பல இக்கட்டான நேரங்களிலும் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான தருணங்களின் போதும் தம்முடைய தீர்க்க தரிசனத்தினால் தீட்சண்யத்தால் அந்த அன்பர்களின் பிரச்சனைகளை களைந்ததோடு அவர்களது வாழ்க்கையையும் செம்மைப்படுத்தியவர் என்பதால் மகா பெரியவா மீது அவர்களுக்கெல்லாம் அதீத அன்பு, மிதமிஞ்சிய பக்தி. பரவசத்துடன் விவரித்த நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் அதற்கு உதாரணமாக இரண்டு சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார். அது 1950 நினைக்கிறேன். மடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்த அன்பர் சுவாமிநாதனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கண்ணில் குறைபாடு, பார்வை இல்லாம போச்சு. சென்னையில இருக்கும் பிரபல கண்ணாஸ்பத்திரிக்கெல்லாம் குழந்தையை கொண்டு போய் காண்பிச்சார் சுவாமிநாதன். ஆனால் டாக்டர்கள் கைவிரிச்சிட்டாங்க. சுவாமிநாதன் மனசு ஒடிஞ்சு போயிட்டார். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை. ஒரு நாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு நேரே மடத்துக்கு வந்து விட்டார் சுவாமிநாதன். மகா பெரியவா முன்னால் குழந்தையை கிடத்தி விஷயத்தை சொல்லி பெரியவா தான் கருணை பண்ணணும், கண்ணீர் விட்டு கதறினார். மகா பெரியவா மெல்ல அருகில் வந்து குழந்தையின் கண்களை உற்று பார்த்தார். கொஞ்சம் கற்கண்டு கொண்டு வர சொல்லி குழந்தையின் மார்பில் வைத்தார். குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுவது போல் மீண்டும் ஒரு ஆழமான பார்வை. பிறகு குழந்தையை தூக்கி கொண்டு போ, எல்லாம் சரியாயிடும் என்று கருணை பொங்க உத்தரவு தந்தார். சுவாமிநாதன் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. இனி கவலை இல்லை, மகா பெரியவா சொல்லிட்டதால குழந்தைக்கு நிச்சயம் பார்வை கிடைச்சிடும். ஏதோ கர்மவன, அதுவும் பெரியவாளோட அனுகிரக பார்வையால சரியாயிடும் என்று மனப்பூர்வமாக நம்பினார் அவர். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. சில நாட்களிலேயே குழந்தைக்கு மெல்ல மெல்ல பார்வை வந்துவிட்டது. சென்னை பெருங்களத்தூரில் வந்து குடியேறினார். அவரோட குழந்தை வளர்ந்து பெரியவளாகி அந்த பெண்ணுக்கும் நல்ல இடத்துல கல்யாணமாகி இப்ப சுவாமிநாதனுக்கு அனுராதன ஒரு பேத்தி இருக்கா. எல்லாம் மகா பெரியவளோட அனுகிரகம் என்று விவரித்து முடித்த நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் அருகில் இருந்தவரை சுட்டி காட்டி, அது சரி, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலையே, இவர் யாருன்னு தெரியுமா என பூடகமாக கேட்டார். அந்த அன்பரை அப்போதுதான் கவனித்தோம். கண்களில் நீர்மல்க அமர்ந்திருந்தவர் சிறு புன்னகையுடன் சொன்னார், நான் தான் அந்த சுவாமிநாதன். நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் தொடர்ந்தார், இன்னொரு சம்பவமும் உண்டு. ஆந்திராவைச் சேர்ந்த ரெட்டியா சமூகத்து அன்பர் ஒருத்தர் மகா பெரியவா மீது பக்தி மிகுந்தவர். அடிக்கடி ஸ்ரீமடத்துக்கு வருபவர். அவரோட குழந்தைக்கும் பார்வை இல்லைன்னு குழந்தைய தூக்கிட்டு வந்தார். அன்னைக்கு லட்சார்ச்சனை நடந்தது. கற்பூர ஆரத்தி முடிஞ்சு தேடகாஷ்டம் எல்லாம் சொல்லி முடிச்சதும் மகா பெரியவா கிட்ட விஷயம் சொல்லப்பட்டது. மகா பெரியவா எழுந்து வந்து குழந்தைய அப்படியே கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். குழந்தைய எடுத்துட்டு போங்கோ, எல்லாம் நல்லபடியே ஆயிடும்னு கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணுவது போல் சொன்னார். வெகு சீக்கிரமே அந்த குழந்தைக்கும் பார்வை கிடைச்சிருச்சு. குழந்தை வளர்ந்து பெரியவளாகி அவளுக்கு கல்யாணமும் ஜாம் ஜாம்னு நடந்தது. ரெட்டியார் மகா பெரியவாளின் அனுகிரகத்தால் தன் மகளுக்கு பார்வை கிடைச்சதை அவரே வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. மகா பெரியவாளை நடமாடும் தெய்வம்னு பக்தர்கள் வெறுவனே போற்றுதலா மட்டும் சொல்லிடல, அவர் அனுகிரகத்தையும் அருட்கடாட்சத்தையும் அனுபவித்து உணர்ந்துதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவரோட இருந்ததும் அவருக்கு சேவை செய்ததும் எங்களுக்கு பெரும் பாக்கியம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.